Hi friends, welcome back to my channel. இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான மணி ஏர்னிங் வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இந்த வெப்சைட்டில் நீங்கள் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணும், எப்படி ஏர்ன் பண்ணும், எப்படி வித்ட்ரா பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் நான் ஏர்ன் பண்ணியும் வித்ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அதோட பேமெண்ட் ப்ரூஃபையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆன்லைன் ஸ்மார்ட் பிஸ்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்கும் கொடுத்துருக்கேன். மறக்காம இந்த ரெண்டு லிங்கும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போல புது புது மணி ஏர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் பற்றியும் பேமெண்ட் ப்ரூஃப் பற்றியும், அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். அதனால மறக்காம நம்ம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலகிராம் சேனல் லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டாக நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுவீங்க. ஃபஸ்ட்டாக நீங்கள் இந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணும். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக இங்கே ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே சென்ட் ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி செட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி இங்கே கொடுத்துட்டு இங்கே ரிஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ இது போல் இந்த வெப்சைட்லேருந்து ஒரு பாப்பப் விண்டோ வந்து ஷோ பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டாக பார்த்துட்டிங்கன்னா இந்த வெப்சைட்டில் நம்மளுக்கு சைனப் போனஸாக 10 ரூபீஸ் கொடுப்பாங்க. இந்த 10 ரூபீஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வேலெட்டில் கிரெடிட் ஆகிருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த 10 ரூபீஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த அமௌண்ட், இந்த 10 ரூபீஸ் வந்து நம்மளோட வேலெட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்காக இவங்களோட டெலகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த டெலகிராம் சேனலில் ஒரு கோட் இருக்கும். அந்த கோட் எடுத்து நம்ம இங்கே வந்து பேஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கான சைன் அப் போனஸ் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இது நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டாக இங்கே ஜாயினோ ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு டைரெக்டாக நான் வந்து டெலகிராமுக்கு கூட்டிகிட்டு போகும். ஓகேவா? நீங்கள் ஜாயினோ ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே இது போல் டெலகிராமில் இவங்களோட குரூப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது பார்த்துட்டிங்கன்னா ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, இந்த வெப்சைட்டோட அஃபிஷியல் டெலகிராம் சேனல். ஸோ இதில் ஃபஸ்ட்டு உங்களை ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே ஃபஸ்ட்டு மேலே வந்து உங்களுக்கு ஒரு சீக்ரெட் கீ கொடுத்துருப்பாங்க. இந்த கீயை காப்பி பண்ணி நம்ம அந்த வெப்சைட்டில் பேஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு சைன் அப் போனஸ் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இந்த சீக்ரெட் கீ எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இவங்களோட சேனலில் ஒரு மெசேஜ் வந்து பின் பண்ணியிருப்பாங்க. இங்கே மேலே பார்த்துட்டா தெரியும், பின்டு மெசேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மெசேஜை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே தெரியும். ஸோ நியூ மெம்பர்ஸ் ரிசீவ் 10 ரூபீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் போனஸ் ட்ரேசர் கீ கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே 5682DYK ஒரு கீ கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த கீயை நம்ம காப்பி பண்ணி அந்த வெப்சைட்டில் பேஸ் பண்ணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு சைன் அப் போனஸ் 10 ரூபீஸ் வந்து நம்மளோட வேலெட்டில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த வெப்சைட் வந்துடுங்க. இதில் லாஸ்ட்டாக மை ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மை ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டிக் ட்ரேசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே டிக் ட்ரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே சீக்ரெட் கீ கேட்கும். ஸோ அங்கே ஒரு கீ பார்த்தோம் இல்லையா, அந்த கீயை இங்கே டைப் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட வேலெட்டில் 10 ரூபீஸ் சைன் அப் போனஸ் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்டில் நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டில் என்னோட பேமெண்ட் ப்ரூஃபை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஒரு பேமெண்ட் எடுத்துட்டேன். பேமெண்ட்டுங்கிறத சூப்பராக கொடுத்துட்டாங்க. நான் அதை உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன். அதே மாதிரி நான் எந்தவித ஸ்க்ரீன்ஷாட்டும் நான் ஷேர் பண்ணல. ஓகேங்களா? இந்த வெப்சைட்டில் லைவாகவே என்னோட வித்ட்ராவல் ஹிஸ்ட்ரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே லாஸ்ட்டாக மை ஆப்ஷன் போய்க்கலாம். ஸோ இதில் வித்ட்ராவல் ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த வெப்சைட்டில் நான் ஒரு 150 ரூபீஸ் வந்து வித்ட்ரா கொடுத்தேன். எனக்கு பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சக்ஸீட்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு பேங்குக்கு ரிசீவ் ஆன பேமெண்ட் ப்ரூஃப். நான் 150 ரூபீஸ் வித்ட்ரா பண்ணேன். இதில் எனக்கு 123 ரூபீஸ் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ 18% டேக்ஸ். ஓகேவா? டேக்ஸ் போக மீதி பேமெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு பேங்குக்கு ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ பேமெண்ட் அப்படிங்கிறத சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. சரி, வாங்க இந்த வெப்சைட்டில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கிறத இப்போ பார்த்துடலாம். இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சைன் அப் போனஸாக 10 ரூபீஸ் கொடுப்பாங்க. இந்த சைன் அப் போனஸ் தவிர இந்த வெப்சைட்டில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பிளானும் இருக்குது. யாரும் இந்த வெப்சைட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமோ ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை நான் என்றைக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ நீங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். நானும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் தான்
ஸோ என்னோட பேமெண்ட்டையும் எடுத்தேன் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்துட்டு என்னோட ரீசார்ஜ் ரெக்கார்டையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் எந்தவித ரீசார்ஜும் பண்ணலை, ரீசார்ஜ் பண்ணாமலே எனக்கு பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ வித்ட்ராவல் வந்து ரீசார்ஜ் பண்ணாமலே கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ இங்கே ரீசார்ஜ் ரெக்கார்டில் நோ மோர் டேட்டான்னு இருக்குது. ஸோ இதை உங்களால் பார்க்க முடியும். ரீசார்ஜ் பண்ணாமல் தான் நான் இந்த வெப்சைட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ வித்ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்களும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி உங்களால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமோ ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஆப்ஷனை நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஃப்ரீ ஆப்ஷனில் ஒரு நாளைக்கு 2 ஸ்பின் கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ இந்த 2 ஸ்பின் மூலமாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே நீங்கள் எப்படி ஸ்பின் பண்ணணும்னு கேட்டிட்டிங்கன்னா, இங்கே 3வதா இங்கே ஸ்பின் வீல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஃப்ரீ ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு டெய்லியும் 2 ஸ்பின் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஓகேவா. ஸோ இங்கே ஸ்பின் ஃப்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு டெய்லியும் 2 ஸ்பின் வந்து கிடைக்கும். ஸோ மினிமமாக பார்த்துட்டிங்க அப்படின்னா 1 ருபிலேருந்து மேக்ஸிமமாக 128 ருபீஸ் வரைக்கும் ஸ்பின்ல வந்து நம்மளால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே நடுவில் இருக்கக்கூடிய கோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வீல் வந்து ஸ்பின் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இது போல் நீங்கள் ஒரு நாளைக்கு 2 ஸ்பின் பண்ணி அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று பார்த்துட்டிங்கன்னா சைனப் போனஸ், இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரீ ஸ்பின் ஓகேங்களா. ஒரு நாளைக்கு 2 ஸ்பின் கொடுப்பாங்க, அதில் நம்ம ஏர்ன் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா இந்த வெப்சைட்டில் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணுன்னா, இங்கே 4வதா ஷேர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஷேர் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ உங்களோட ரெஃபரல் லிங்க் அண்ட் உங்களோட ரெஃபரல் கோடு கொடுத்துருப்பாங்க. இந்த ரெஃபரல் லிங்க் அண்ட் ரெஃபரல் கோடை காப்பி பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ரெஃபரல் லிங்க்கில் இந்த வெப்சைட்டில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து 1 ஸ்பின் கொடுப்பாங்க ஓகேங்களா. ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் 1 ஸ்பின் கொடுப்பாங்க. ஸோ இது மூலமா நீங்கள் ஸ்பின் பண்ணி வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நீ உங்களால் ரெஃபர் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா இந்த சான்ஸை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணி உங்களால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமோ ஏர்ன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டாக நீங்கள் இந்த வெப்சைட்டில் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை எப்படி விட்ரா பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே லாஸ்ட்டாக மை ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த மை ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக இந்த வெப்சைட்டில் நீங்கள் விட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணும். ஸோ இதுக்காக இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டாக நீங்கள் வேலட் ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போதே பார்த்துட்டிங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். நான் ஆல்ரெடி என்னோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், உங்களோட நேம் எல்லாமே கரெக்டாக கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வித்ட்ராவல் பார்த்துட்டிங்கன்னா 150 ருபீஸ் ஓகேங்களா. நீங்கள் 150 ருபீஸ் ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது எந்தவித ரீசார்ஜ் பண்ணவும் கேட்காது. ஸோ நானும் எந்தவித ரீசார்ஜ் பண்ணாமல் தான் வித்ட்ரா பண்ணேன். அதோட ப்ரூஃபையும் நான் உங்களுக்கு லைவாகவே ஷோ பண்ணிட்டேன். ஸோ வித்ட்ராவல் டைமிங்கை பொறுத்த வரைக்கும் மார்னிங் 9லேருந்து ஈவினிங் 5 வரைக்கும் உங்களால் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் உங்களால் ஃப்ரீ ஆப்ஷன் மட்டும் யூஸ் பண்ணி எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமோ ஏர்ன் பண்ணி நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்தவித ரீசார்ஜும் பண்ண வேண்டாம், ஃப்ரீ ஆப்ஷன் மட்டும் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் ஷேர் கமெண்ட் கொடுங்க. மறக்காமல் நம்ம ஆன்லைன் ஸ்மார்ட் பிஸ்னஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு புது வீடியோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.